அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்கள், நரக வாழ்க்கையிலிருந்து விடுபட போறீங்க. உங்களுக்கு உண்மையான ஒரு சந்தோஷமான காலகட்டம் வரப்போகுது. எப்போ என்னங்கிற முழு விளக்கம் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. கடகராசிக்காரங்களுக்கு மட்டும் குறிப்பாக இந்த வீடியோ தனியாக போட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அதிகமான பிரச்சனைகளை இப்போதைக்கு எதிர்கொண்டுட்டு இருக்கக்கூடிய ராசி யாருன்னா அது கடகராசி தான். அதனால தான் நரக வேதனையிலிருந்து விடுபடக்கூடிய கடகராசி அன்பர்களே அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறோம். ரெண்டு விஷயம் இருக்குது. சும்மா பேருக்கு நரக வேதனையிலிருந்து விடுபட போகிறீங்க அப்படின்னு சொல்லாமல் என்ன விஷயங்கிறது பார்க்கலாம். குரு வக்ரமடைகிறார் 10ஆம் பாவகத்தில். 9ஆம் பாவகமான பாக்கிய தந்தை ஸ்தானத்தில் ராகு பகவான் வரார். இது இரண்டுமே எப்படி இருக்கும், இது உங்களுக்கு எப்படி பாசிட்டிவாக இருக்க போது, என்னென்ன வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவதால் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் சந்தோஷமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 100% மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலிருந்து, பெரிய ஒரு ரிஸ்க்லேருந்து நீங்கள் வெளியில் வரப்போறீங்கிறத சொல்லலாம். அது ஃபேமிலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அதிலிருந்து டோட்டலாக நீங்கள் வெளியில் வரப்போறீங்க. அதே மாதிரி கொடுத்த பணம் வராமல் இருக்குது, ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க, தலைக்கு மேலே கத்தி தொங்குதுங்கிற மாதிரி ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் மான மரியாதையெல்லாம் போய் நிற்கிறீங்க பாருங்க, அந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, எந்த விஷயம் செஞ்சால் நமக்கு அடுத்தது பெஸ்ட்டுன்னே தெரியாமல் சும்மா உட்காந்துருக்கோம் பாருங்க, அந்த மாதிரி இருந்தாலும் சரி, உழைப்பையும் நம்பிக்கையையும் மூலதனமாக வச்சு போராடி ஒவ்வொரு நாளையும் நம்ம நகர்த்திக்கிட்டு இருக்கோம் பாருங்க, அந்த மாதிரியான பர்சனாக இருந்தாலும் சரி, உடலாலையும் மனசாலையும் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருமா அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாக இருந்தாலும் சரி, முயன்று முயன்று படித்தாலும் படிப்பு வரல, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் என்னோட உயர் அதிகாரிக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வரல, உண்மையாக இருந்தாலும் என்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ என் மேலே நம்பிக்கை வரல, எனக்கு காதல்ங்கிறது ஏமாற்றத்தை கொடுக்குமா, நான் உண்மையிலேயே வாழ்க்கையில் வாழறேனா இல்லை நரகத்தில் வாழறேனா அப்படிங்கிற க்வெஸ்சன் நிறைய பேருக்கு வரும். நிறைய பேர் கடகராசியில் ஏன் பிறந்தோங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க தான் அதிகமாக ரொம்பவே புலம்புறீங்க. கடந்த காலகட்டங்களில் அதிகமாக பிரச்சனைன்னு ஜாதகத்துக்கு வரவங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களாக தான் அதிகமாக இருக்கீங்க. பூசம் நட்சத்திர நேயர்கள், உடல் நலத்தில் நிறைய தொந்தரவுகள் வருது, மனசில் அவ்வளோ கவலைகள் வருது. எதுக்குமே ஒரு லெவல் உண்டு இல்லையா, ஆனால் என் மனசை எவ்வளோதான் தாங்கும் அப்படின்னு ரொம்ப புலம்புறீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு நிரந்தர விடுதலைங்கிற ஒரு விஷயம் 100% கிடைக்கலன்னா கூட சில பாசிட்டிவான விஷயங்கள் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. கடக ராசி அன்பர்களே, கடக லக்ன அன்பர்களே, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இருபாலினருக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். உங்களுடைய முக்கியமான பிரச்சனை இப்போதைக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடன், நோய், வேலை வாய்ப்பு, திருமணம், இது நாளுக்குள்ளே தான் இருக்கும். முக்கியமாக ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். குரு பகவான் வக்ரமடைகிறார் 10ஆம் பாவகத்தில். 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். நிறைய பேர் இது படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல குவாலிட்டி இருக்கும், நல்ல குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு அவ்வளோ ஒரு டேலண்ட் இருந்தாலுமே வேலை கிடைக்காது. நல்ல வேலையில் நல்ல பொசிஷனில் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ப்ராப்பர் மரியாதை கிடைக்காது. எல்லாம் தெரிஞ்சும் சும்மா வீட்டில் உட்காந்துருப்பீங்க. வேலையிலிருந்து ஒரு சில மாதங்கள் பிரேக்கே இருந்திருக்கும். ஏன்னா 10ல் குரு இருக்கார். உங்களுடைய பதவியில், உங்கள் வேலை வாய்ப்பில் ஒரு பதவி சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு இடத்துக்கு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி கூட அமைப்பு ஏற்பட்டு இருக்கலாம். இந்த அமைப்பில் குரு பகவான் வக்ரமடைகிறார். இந்த வக்ர பெயர்ச்சியினால் எல்லா விஷயத்தையும் அப்படியே மாற்றி விட்டுருவார். திடீர் வேலை, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தருவார். இந்த நேரத்தில் கடகராசி அன்பர்கள் என்ன செய்கிறீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயத்துக்கு ட்ரை பண்ணுங்க. நல்ல வேலை, நிரந்தர வேலை, மனசுக்கு பிடிச்ச வேலை, நீண்ட நாளாக எதிர்பார்த்த வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். 100% கிடைக்கும், முயற்சி செஞ்சால் இந்த நேரத்தில் கிடைக்கும். அடுத்து திருமணம்.
பத்துல குரு இருக்கிறதுனால குரு பலன் இல்லை. நிறைய ஜாதகம் பார்க்குறீங்க, நிறைய வீடு போய் பார்க்குறீங்க, ஒரு இடத்துலையும் செட் ஆகலை, ஒரு இடத்துல இருந்தும் பாசிட்டிவான ஒரு ரிப்ளை இல்லை. அட்லீஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகுது, நிச்சயம் மட்டுமாவது நடந்துருமா? திருமணம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகுது நடக்குமா? அதுக்கே வாய்ப்பு இல்லாமல் இருக்கே அப்படின்னு நிறைய பேர் புலம்புறீங்க. குரு பத்தில் வக்கரம் பெறும்போது என்கேஜ்மெண்ட் இல்லை, நிரந்தர கல்யாணமே நடக்கும். பத்தில் குரு இருந்தால் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகுவுடைய பெயர்ச்சி நடக்க போகுது. தனிச்ச குரு வக்கரம் அடையும் போது பத்தில் இருந்தாலும் குரு பலன் கட்டாயமாக உண்டு. அப்போது உங்களுக்கு சுயஜாதகத்தில் உங்களுக்கு குரு தசாவோ குரு புத்தியோ நடக்குது அப்படின்னா, அதுலேயும் உங்கள் சுயஜாதகத்தில் குரு பகவான் கடகத்திலிருந்து உச்சமடைஞ்சிருந்தாருன்னா 100% உங்களுக்கு திருமணம் நடக்கும், கன்ஃபார்மாக நடக்கும். அடுத்த விஷயம், வேலை வாய்ப்பு முடிஞ்சாச்சு, திருமணமும் முடிஞ்சாச்சு. பணக்கஷ்டம் சொல்லி மீள முடியாது. இந்த விஷயத்தில் வாழற வாழ்க்கை அவ்வளோ ஒரு அசிங்கத்துக்கு நடுவில் இருக்கும். கை நீட்டி கூனி குறுகி நின்னும் பாருங்க, இதுக்கு பதிலே கிடையாது. யாருடைய முகத்தில் நம்ம முழிக்க கூடாதுன்னு நினைச்சோமோ நம்மளுடைய லெவலை விட்டு இறங்கி நிற்போம் பாருங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் தான். ராகுவும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு பல பிரச்சனைகளை, குறிப்பாக பண பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் இப்போ தான் நடந்தது, மார்ச் மாதம் எனக்கு ரொம்ப நாளாகவே பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு, பல வருஷங்களாகவே நான் கஷ்டப்பட்டுருக்கேன், ஒரு 4-5 வருஷமாகவே நான் கஷ்டப்பட்டுருக்கேன், நான் என்றைக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னையிலேருந்து எனக்கு பிரச்சனை, நான் என்றைக்கு வேலைக்கு போகணும் அன்னையிலேருந்து பிரச்சனை, ஒரு நாள் கூட எனக்குன்னு நான் 1 ரூபாய் எடுத்து வச்சது கிடையாது, நிம்மதியாக தூங்க முடியலை, கனவில் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கேன், ஆனால் நிஜத்தில் நரகத்தில் தான் இருக்கேன். 100% கனவு முடிஞ்சு எழுந்து விழிச்சு நடக்கும்போது, எழுந்து விழிச்சு பார்க்கும்போது நம்ம வீட்டு வாசலில் யாராவது கடங்காரங்க வந்து நின்றுடுவாங்களோ, நமக்கு என்ன பிரச்சனை வந்துடுமோ, இவங்க இந்த க்வெஸ்சன் கேட்காம இருக்கணும், இவங்களை நான் இன்னைக்கு பார்க்காம இருக்கணும், ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் அவாய்ட் பண்ணி தெரிஞ்சவங்க போகிற வரவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோ, இன்னும் சொல்ல போனால் மனசில் இருக்க பிரச்சனையை சொல்லாமல் தனியாக கூனி குறுகி நிற்கிறாங்க பாருங்க. அதுக்கு காரணம் குருவும் ராகுவும் சேர்க்கை பெற்றிருக்கிறது தான். உங்கள் சுயஜாதகத்தில் குரு நல்லா இருந்தாருன்னா இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஏன்னா குரு 10 வக்கரத்தில் இருக்கார். உங்கள் சுயஜாதகத்தில் குரு சரியில்லாத போது பரிகாரம் செஞ்சுக்கிறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை, பண பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சால்வ் ஆகும், உடனே சால்வ் ஆகாது. முயற்சி செஞ்சு இந்த நேரத்தில் ஒரு நம்பிக்கையோட, இறை வழிபாட்டோட துணிச்சலாக போராடினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். கடைசி ஒரு விஷயம், முக்கியமான பிரச்சனை உங்களுக்கு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா, ஏமாற்றம். இந்த ஏமாற்றத்தினால ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் ஏற்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு. எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காம போச்சு அப்படின்னு நிறைய பேர் மனநோயாளி மாதிரி ஆயிருப்பீங்க. இன்னும் சில பேருக்கு ராகு புத்தியோ கேது புத்தியோ உங்கள் சுயஜாதகத்தில் நடக்குது அப்படின்னா, இந்த கண்டக சனி, அதுலேயும் தாண்டி அடுத்து அஷ்டம சனி, அதையும் தாண்டி 9 ராகு, என்ன இது கொடுமை, காதிலேயே வாங்க முடியலன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 9 ராகு வந்தால் அபரிமிதமான லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்போது ஹெவியாக இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு கர்ப்பப்பை எடுக்கணும் பெண்களுக்கு, இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, உடல் வாகு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா எல்லாமே மாறும், கம்ப்ளீட்டாக மாறும். குறிப்பாக இந்த மாதிரி ஒரு முக்கியமான சுச்சுவேஷன், ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க இல்லையா, அது எல்லாமே டோட்டலாக மாறும் இந்த காலகட்டத்தில். அவ்வளோ ஒரு பெஸ்டான ஒரு விஷயத்தை நிச்சயமாக ராகு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ராகு பகவான மாதிரி கொடுக்கும் தெய்வம் கிடையாது, கேது பகவான மாதிரி காப்பாற்றக்கூடிய தெய்வம் கிடையாது. 2 சேர்ந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாங்க. 3 கேது பகவான் வருவதும், 9 ராகு பகவான் வருவதும் அவ்வளவு ஒரு பெஸ்டான டைம். ஏன்னா 4 சுகஸ்தானத்தில் இருந்தார் கேது, சந்தோஷத்தை அனுபவிக்காமலே நீங்கள் 1 வருஷமாக உட்கார்ந்துருந்துருப்பீங்க. இன்னும் சில பேரெல்லாம் ரொம்ப நாளாக சந்தோஷம்னா என்னன்னே மறந்து போயிருக்கும். அந்த நிலை கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாறும். நீங்கள் டீட்டெயிலாக நம்பிக்கையோட இறை வழிபாடு செஞ்சு முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு குரு வக்கரமாக இருக்கும் நேரத்தில் எதிர்பார்த்த அனைத்து வெற்றிகளும் அரசியலாக இருக்கட்டும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அரசியலில் முன்னேறுறீங்க, ஆனால் தேவையில்லாமல் யாராவது ஒருத்தர் இனி பிரச்சனையை உண்டாக்கி விட்டுருவாங்க.
உங்களுடைய அத்தனை விஷயமும் ஒரே நாளில் அப்படியே சரிஞ்சிருக்கும். நீங்கள் காப்பாத்தி வச்ச பெயர், எடுத்து வச்ச பெயர் எல்லாமே அப்படியே சரிஞ்சு கீழே வந்திருக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த உருவாக்கி வச்சுருக்கீங்கன்னா அதை அசால்ட்டாக சரிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ ஆசையாக உண்மையாக இருந்தாலும் அதில் ஏமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். இது அனைத்தும் ஒரே நாள் ஒரே விஷயத்தினால மாறும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அதுதான் இந்த நேரம். இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு குரு தனிச்சு வக்கரமாக இருக்கும் நேரத்தில் நினைச்சதை நீங்கள் சாதிச்சுக்கலாம். உங்களுடைய நரக வாழ்க்கையிலிருந்து நிச்சயம் நீங்கள் வெளிவரலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.